வணக்கம் நண்பர்களே. என்னடா தூங்குறேன் பாக்குறீங்களா? சோ தூங்க வச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் அதாவது ரியல்மியோட நாசோ சீரீஸ் லான்ச் பண்ணாங்க 12:30 மணிக்கு. ஸோ அப்போதுல இருந்து 2 மணி வரைக்கும் இந்த லான்ச் ஈவெண்ட் மட்டும் 1.5 மணி நேரம். நான் எத்தனையோ லான்ச் ஈவெண்ட் பார்த்துருக்கேன். ஸோ ஷாமி பார்த்துருக்கோம், அப்புறம் லாவா பார்த்துருக்கோம். 5-6 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிடுறாங்க ஒரே வாட்டி. 30-40 நிமிஷம்ல லான்ச் ஈவெண்ட் முடிஞ்சிடும் இல்லையா? பட் ரியல்மி இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா, லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மணி நேரம் எல்லாருக்கும் தூக்கம் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல இந்த Narzo 30 Pro 5G லான்ச், அப்புறமா Narzo 30A லான்ச் பண்ணணும். அப்படியே கதை கதையா போது கதை பத்தி சொல்லினே போறாங்க. அதுலயே தூங்கிட்டேன் நானு. கடைசியா அந்த வெள்ள சொல்றாங்க பத்தியா, ரியல்மி Narzo 30 Pro 5G பிரைஸ் டாட் சொல்லும் போது தான் ஐயோ நான் இப்போ ஏங்கினே ஏங்கிமெண்ட்டு அந்த பிரைஸ் கேட்கறதாக தான் அந்த தூக்கத்துல இருந்து ஏஞ்சேன். அப்புறம் பிரைஸ் பாத்துடணும், க்ளோஸ் பண்ணிட்டேங்க. சோ இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். Narzo 30 Pro 5G நீங்க வாங்கலாமா? ரொம்ப ஒரு ஆன்டிசிபேட்டட், ரொம்ப ஒரு அவேட்டட் போன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா இல்லையா தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இங்கே வந்துட்டு நோ ட்ராமா நோ கிளிக் பேட் பட்டன் டெக். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கவலைப்படுதுங்க, நான் உங்களை தூங்க வைக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த லான்ச் சீரீஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க, பரவாயில்ல பண்ணாங்க, ஆனா ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Narzo 30 Pro 5G வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, Narzo 30A லான்ச் பண்ணாங்க, அப்புறம் இது என்னது அதாவது ரியல்மியோட பட்ஸ் ஏர் 2 லான்ச் பண்ணாங்க, ரியல்மியோட லைட் கூட லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியல்மியோட கேமிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது கேமிங் பின்னாடி அந்த கூலிங் ஃபேனு, அப்புறம் கண்ட்ரோலரு, அப்புறம் தம்ஸ்ல போடுற ஸ்லீவ்ஸ், அதெல்லாம் கூட லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த லான்ச் ரொம்ப எழுத்துன்னு போயிடுச்சு, தூக்கமே வந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த ரியல்மி Narzo 30 Pro 5G ரொம்ப ஒரு அவைட்டட் போன் ஆயிடுச்சு. கேமர்ஸ்க்காக எல்லாருக்காகவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தந்த ஒரு ஃபோனு சொல்லலாம். ஸோ எப்போ வரப்போகுது நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்துச்சு, பார்க்கலாம் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா இல்லையான்ட்டு. ஸோ முதல்ல போகும்போது நம்ம டிசைன்ல போனாக்கா ஒரு ஸ்லீக்கான ஸ்லிம்மான ஃபோனு சொல்லலாம். எல்லாம் அப்படிதான் இப்போ வரப்போகுது, எல்லாம் ஸ்லிம்மா ஒரு கம்மி வெயிட்டான ஃபோன்ஸ் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு பஞ்சோல் கேமரா இருக்கு. ஸோ உங்களுக்கு எனக்கு லெஃப்ட் சைட்னா உங்களுக்கு ரைட் சைட் தான். ஸோ ஃபோன் எப்படி வச்சாங்க, இங்கே பக்கம் பஞ்சோல் கேமரா இருக்கும், அப்புறம் பின்னாடி வந்துட்டு 3 கேமரா செட்டப், ஒரு ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் குள்ள வச்சிருக்காங்க. ஸோ 3x3 கேமரா தான். ஸோ சைடில் வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. இதுதான் அந்த டிசைன் பற்றி. அடுத்ததான் நம்ம டிஸ்பிளே பற்றி போகணுன்னாக்கா, டிஸ்பிளே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொன்னோம். ஏன்னா 6.5 இன்ச் ஒரு டிஸ்பிளே வந்துட்டு ஒரு நல்ல டீசெண்டான டிஸ்பிளே தான் இப்போ கொடுக்குறது. பட் பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங்கோட கம்பேர் பண்ணாங்க, இந்த விலை பிரைஸ் ரேஞ்சில் அவங்க ஆம்லேடே தராங்க. இவங்க வந்துட்டு மறுபடியும் அதே IPS LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் கேட்டிங்கனாக்கா ஒரு செம்மையான ரெஃப்ரெஷ்னு சொல்லலாம், ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. பட் சாம்பிளிங் ரேட்டில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கேனாக்கா, இது வந்துட்டு 240Hz இல்லாமல் வெறும் 180Hz டெப்த் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துட்டு அதே தான் 20:9 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பிரைட்னஸ், அதாவது நீங்கள் வெளியே எடுத்து போகும்போது சன்லைட்டில் இதோட பீக் பிரைட்னஸ் வந்துட்டு 600 நிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்க போகுது. ஸோ இதுதான் டிஸ்பிளே பற்றின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் போகும்போது பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா இப்போ நீங்கள் எல்லா ப்ராசஸரோ கம்பேர் பண்ணாக்கா, ஃபர்ஸ்ட் எது இருக்கிறது ஆப்பிள் பயோனிக் சிப் இருக்கும், அப்புறம் ஸ்னாப் டிராகன் இருக்கும், அப்புறம் எக்ஸனஸ் இருக்கும், கடைசி வருது தான் மீடியா டெக். ஸோ இவங்க மீடியா டெக் போட்டதே ஒரு குறைன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா மீடியா டெக் X7 Pro வந்துட்டு 1000+ ப்ரொசஸர் இல்லையா, பட் இது அப்புறமா X7 வந்து 800U டைமென்சிட்டியோட ப்ரொசஸர். ஸோ அதே தான் இதுலேயே போட்டிருக்காங்க, டைமென்சிட்டியோட 800U போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரொசஸர் சொல்லலாம், ஒரு கேமிங் டீசெண்டான கேமிங், லேட்டன்சி ஃப்ரீ கேமிங்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு லேக் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தோன்ற மாதிரி இவங்க வந்துட்டு ஸ்னாப் டிராகன் கூட குவால்காம் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரொசர் இதுதான் மீடியா டெக் கூட டைமென்சிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 2 வேரியன்ட் வருது, 1 6GB 64GB வேரியன்ட் வருது, 1 8GB 128GB வேரியன்ட் வருது. வெலை பற்றி நம்ம கடைசியிலே பேசலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது கேமரா பற்றி. கேமரா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் எப்போ குவாட் கேமரா செட்டப் கொடுக்கும் போது இவங்க வந்துட்டு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா 3 கேமரா இருக்குது, எல்லாரும் 4 கேமரா கொடுக்குறேன் பாக்குறீங்க. ஸோ இந்த 3 கேமராக்குள்ளேயும் எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா 48MP பிரைமரி சென்சர் வித் அப்பாச்சர் ஆஃப் 1.8 அப்பாச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலயே நீங்க டெலிஃபோட்டோ லென்ஸாவே இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அல்ட்ராவைட் லென்ஸ் இருக்கு, ஒரு 8MP. அப்புறம் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு 2MP மேக்ரோ கேமரா இருக்கு. ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸும் எடுக்கலாம், டெப்த் சென்சரும் அதுலேயே இதாக எம்பெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். 3 கேமரா ஒரு பின்னாடி ஸ்பேஸ் அவ்வளோ எடுக்காது. ஸோ 3 கேமரா நல்லதான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க.
பேட்டரி பத்தி பேசினாங்க. பேட்டரி ஒரு டீசென்டான பேட்டரி, இப்போதைக்கு ஒரு டீசென்டான பேட்டரி சொன்னா எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி நல்லா தான் கொடுத்துருக்காங்க, இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு இல்லையா. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எப்பவுமே ரியல்மி வந்துட்டு ஒரு 65 ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனா ஒரு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுப்பாங்க. பட் இந்த டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இதுல வந்துட்டு வெறும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வாட்ங்கிறது ரியல்மியோட X7 ப்ரோல கூட கொடுத்துருந்தாங்க. X7 கொடுத்துருக்காங்க, X7 ப்ரோல வந்துட்டு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூட 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லா பிராண்ட்ஸும் சார்ஜர் தூக்கிட்டு இருக்க சமயத்தில் ரியல்மி வந்துட்டு சார்ஜர் பாக்ஸில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம குறைய சொல்ல முடியாது. பட் எனக்கு தோணுது இப்படி தான். நீங்கள் இதை பற்றி என்னென்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம பேச போகிறது விலையை பற்றி. விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விலை எனக்கு தோன்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேங்க தெரியல. ஸோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஃபோன் வந்துட்டு ரெண்டு கலர்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் வந்துட்டு ஸ்வோட் பிளாக், அப்புறம் ஒன்று வந்துட்டு ஒரு பிளேட் சில்வர்ன்ட்டு ஷைனிங் சில்வர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விலை அதாவது 6GB 64GB அப்புறம் 8GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 17000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ எனக்குன்னு தோணுது. அப்புறம் 8GB 128GB வேரியண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் 3000 ஜாஸ்தி அதாவது 20000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க. எனக்கு தோணுது 1000-2000 குறைச்சிருக்கலான்ட்டு ரெண்டு ஃபோன்ஸ்லையும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவுக்கு நான் சொல்லிட்டேன் நாசோ 30 ப்ரோ 5G வந்துட்டு ஒரு ஆன்டிசிபேட்டட் எக்ஸைட்டடான ஒரு ஃபோன் வந்துட்டு. ஸோ நம்மளாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம், பட் இவங்க வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் காட்டிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிற தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்களா இல்லையா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்களாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிடிக்கலனாக்கா தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் சொல்லுங்கள் ஐயே இந்த வீடியோ பிடிக்கலன்ட்டு. அப்புறம் நீங்கள் நார்சோ 30 ப்ரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தாட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மீடியோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல வந்து சேவ். நீங்கள் வந்துட்டு என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் கேட்கணும். இதே மாதிரியான வீடியோவில் உங்கள் அடுத்த முறை சந்திக்க வரை திஸ் இஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.